ஹீரோவோட எலக்ட்ரிக் பைக் ஹீரோ நிக்ஸ் இந்த பைக்கோட ஓனர் இவர் தான். இவர்கிட்ட அப்படியே ஃபுல் ரிவ்யூ கேட்டுட்டு இவர் கொஞ்ச நாளாக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை பற்றி அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு, அவருக்கு கம்பெனி தரப்புலேருந்து எவ்வளோ மைலேஜ் சொல்லியிருக்காங்க, அண்ட் தென் அதை வந்து இவருக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சுற்றி நாய்ஸ்லாம் இருக்கும், அதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அதையும் தாண்டி இந்த வாய்ஸ் கேட்குதுன்னா கீழே லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்படியே இவர்கிட்ட கேட்டுக்கலாம், வண்டி எவ்வளோ சொன்னாங்க, இப்போ எவ்வளோ மைலேஜ் தருதுடா? வெப்சைட்டில் 165 சொன்னாங்க, ரெண்டு பேட்டரி இருக்குது, 165 போகும்ன்ட்டு. ஆனால் ஷோரூமில் கொஞ்சம் ஃப்ராங்காக சொல்லிட்டான், 140 தான் போகும், பர் பேட்டரி 70 கிலோமீட்டர்ஸ் போகும்னா. எனக்கு 140 கொடுத்துச்சு, ட்ரெயின் பண்ணேன், 70 ட்ரெயின் டெஸ்ட் பண்ணேன், 70 ட்ரெயின் ஆச்சு. செகண்ட் பேட்டரியில் தெரிஞ்சுது, ஒரு பேட்டரி 70 ட்ரெயின் ஆச்சு. செகண்ட் பேட்டரியில் அப் டு 65 வரைக்கும் போனேன், அதுக்கப்புறம் மொத்தமாக ட்ரெயின் ஆச்சுன்னா சார்ஜிங்க்கு டைம் எடுக்கும்ன்றனால அதை அப்படியே நிறுத்திட்டேன். 140 வருது. இப்போ இஎம்ஐன்னு போனால் ஏதோ ஃபெசிலிட்டி தராங்களா, இல்லை ரெடி கேஷ்னு போனால் வண்டிக்கு எவ்வளோ தான் இது தராங்க வண்டிக்குன்னு? சேம் ரேட் தான், இஎம்ஐயும் சரி எனக்கு ஃபுல் கேஷ்லேயும் சரி ஒரே ரேட்டு தான். கவர்மெண்ட் சப்சிடி 40,000 கொடுத்தாங்க எனக்கு. இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எடுத்துக்கலாம் சாஞ்சிட்டு ஓட்டுறதுக்கு அந்த மாதிரி எப்பினாரி லோடும் கட்டலாம். கரெக்டாக இந்த ஃபீச்சர் இருக்குன்றத ரோட்டில் ஒருத்தர் பார்த்துட்டும் வந்து கேட்குறாரு எப்படி இருக்குது அப்படின்றது. அதே சாயங்காலம் ஃபுல்லாக சாயாது, லாக் ஆயிருக்கு சீட்டு, இந்த ஃபீச்சர் கூட இருக்குது அப்படின்றத வந்து பார்க்குறேன். 75 தூக்கி விட்டு இறங்கினா 75 வண்டி வந்து 140 கிலோமீட்டர்ஸ் போகும், ரேட்டு 75,000 ரூபாய். 75 அசோக் நகர். ஆஹா, இங்கே இங்கே அசோக் நகர் தான் கேஷ் இஎம்ஐ ரெண்டும் இருக்கு. ஆமாம், 11% அதிகம் ரேட்டு இஎம்ஐ போனால். புரியல, ஹீரோ ஹீரோ கம்பெனி. ஆ, இது நல்லா இருக்கா இல்லை வேற? இது நல்லா, எனக்கு இது கரெக்டாக இருக்கு, மைலேஜ் கரெக்டாக இருக்கு, அதனால நான் இந்த வண்டி எடுத்துட்டேன். 3 வருஷத்துக்கு பேட்டரி, ரெண்டு பேட்டரி கொடுக்குறாங்களா? 3 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு. 3 வருஷத்துக்கு பேட்டரி போனால் எத்தனை தடவை வேணால் மாற்றி கொடுத்துருவாங்க. 3 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு பேட்டரி 18,000 ரூபாய் ஒரு பேட்டரியோட விலை. 20,000 ரூபாய் ஸ்டார்டிங், 20,000 ரூபாய் டேக்ஸோட சேர்த்து 20,000 ரூபாய். ஆனால் 3 வருஷத்துக்குள்ளே போச்சுன்னா ஃப்ரீ. 3 வருஷத்துக்கு மேலே தாண்டி அப்போ போச்சுன்னா தான் நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும், மற்றபடி ஃப்ரீ தான். அப்படிதான். ஏன் நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க? வெயிட் தக்கையாக இருக்கும் உங்களுக்கு, வெயிட் வண்டி வெயிட் பெருசாக வெயிட்டே இருக்காது. பேட்டரி சைடு சென்டர் ஸ்டாண்ட் போடும்போது பேட்டரியோட வெயிட் ஃபீல் பண்ணுவீங்க, அது மட்டும் தெரியும். பேட்டரினா ஒரு 10 கிலோ வரும், 10-12 கிலோ வரும், அது மட்டும் உங்களுக்கு தனியாக தெரியும். ரெண்டு பேட்டரினா 25 கிலோ தூக்குற மாதிரி தெரியும், மற்றபடி பெருசாக ஒன்று வெயிட் இருக்காது. ஃப்ரண்ட்டெல்லாம் தக்கையாக இருக்கும், பின்னாடி மட்டும் தான் வெயிட் அப்படி இது. ஆனால் இந்த ஸ்பீடுக்கு எவ்வளோ பிரேக் பிடிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிடிக்கும். 45 என்ன பிரேக் வருமோ, 45 மேக்ஸ், 47 வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலே இருக்காது. ஐயா நீ கேளியா. ஆ, நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் அவரே எல்லாமே கேட்டேன், எல்லாமே அவரே கேட்டேன். அவராக வந்து கேட்டு போனார்ண்ணா. இப்போ அப்படியே பேட்டரி மாற்றணும்னா எப்படி மாற்றுறதுடா? ஒரு பேட்டரி ஓடுற வரைக்கும் தான் பேட்டரி இண்டிகேஷனா வேலை செய்யும். ஒரு பேட்டரியோட மைலேஜ் வந்து 70 கிலோமீட்டர் இருக்கு, பேட்டரி இண்டிகேஷனா வேலை செய்யும். அதுக்கப்புறம் அது எப்படி மாறிடும்னா, நம்ம ஸ்பீடு எடுக்கும் போது பேட்டரி எவ்வளவு இருக்குன்றத எவ்வளவு தூரத்துக்கு போற மாதிரி அந்த அது இண்டிகேஷன் ஆரம்பிக்கும். இப்ப வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு சென்டர் ஸ்டாண்ட்ல தான் இருக்கு, பட் இப்படி ரைஸ் பண்ணும்போது இப்ப நான் ஃபுல் ரைஸ் பண்றேன்னு வச்சுக்கோம், 50 தோடும். ஒரு சவுண்டும் இல்ல டிஃபரன்ஸ் பக்கத்துல போறவங்களுக்கு கூட கண்டுபிடிக்க முடியாது என்ன சவுண்ட் இருக்குன்னு.
இப்போ நம்ம வண்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கோம் இல்லைங்க, எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கோம். அப்போ அதோட ரேஞ்சு என்ன தொடுதுலாம் பார்க்கல. இப்போ நீங்கள் அரௌண்ட் எதில் 30-35. சரி, இப்போ லோ பீம் ஹை பீம் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ஹாரன் சவுண்ட் கூட நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் இது என்னது ஒன்று, அது வந்து இதுக்காக கொடுத்துருக்காங்க, கியருக்காக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வண்டியில் அப்டேட் வரல, நாலு கியர் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபியூச்சர் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா இதுதான் கியர்ஸ் ஃபியூச்சர் அப்டேட்காக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வேலை செய்யாது, டம்மி தான், டம்மியாக வச்சுருப்பாங்க. வேணும்னு கேட்டால் ஹாரன் மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. வேணும்னு கேட்டால் டபுள் சைடு ஹாரன், டபுள் சைடு ஹாரன் போட்டுக்கலாம் நம்ம. ஒரு லோட் அடிக்கிற மாதிரி முன்னாடி வந்து நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நமக்கு இந்த இடத்துலையும் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட் வைக்கலாம், வெயிட்டு நல்லா வைக்கலாம். ட்ரிபிள்ஸில் 40 கிலோமீட்டர் வரைக்கும் போடுது. ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு இது அப்படியே ஸ்கூட்டி மாதிரி தான் இருக்குது, எலக்ட்ரிக் ஸ்கூட்டின்னு அப்படின்னு சொல்லி நம்பவே முடியாது அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் பச்சை போர்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சீட் குஷனிங்லாம் எப்படி இருக்குது, ஷீட்டோட குஷனிங் எப்படி இருக்குது, அப்புறமா சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, டபுள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து நமக்கு பெரிய பிரச்சனையே இருந்ததே இல்லை, ஏன்னா பிகாஸ் நம்ம போகிற 43-44 வந்து குடியெல்லாம் டக்குன்னு பிரேக் அடிச்சு நம்மளால் நிறுத்திட முடியும். ஸோ அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஏறும்போது சஸ்பென்ஷன் ரொம்ப அழகாக வேலை செய்யறதுக்கான காரணம் வந்து சீட்டோட இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி மெயினாக சொல்ல போனால் சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, குஷனிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால அவங்களுக்கு வந்து சஸ்பென் ஆட் ஆன் வித் இந்த குஷனிங் இருக்கிறதுனால சஸ்பென்ஷன் நம்ம கொஞ்சம் இன்னும் ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி தான் தெரியும் மெயினாக. அது வந்து இதுதான் சீட்டு தான் மெயின் காரணம் சஸ்பென்ஷனை விட. அண்டு வைப்ரேஷன்ஸ் எதுவுமே இருந்தது இல்லை இது வரைக்கும், நான் எந்த வைப்ரேஷனுமே ஃபீல் பண்ணல. அதே மாதிரி வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்து ஸ்பீடு போகிற மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணதில்லை. பிக்கப்லேயும் எந்த ஒரு பிரச்சனையுமே ஃபீல் பண்ணதில்லை. ஓகே, சென்டர் ஸ்டாண்ட் போடும்போதே இப்போ வந்து லேடிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, சென்டர் ஸ்டாண்ட் போடும்போது ஒரு சில வண்டியில் வெயிட்டாக இருக்கும், அது வந்து எப்படி இருக்குது? சென்டர் ஸ்டாண்டை வந்து ஈஸியாக போட முடியுதா? எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன்னா நம்ம பெட்ரோல் வண்டினும் போது நமக்கு வெயிட் வந்து ஈக்குவலி இதுவாகிட்டு இருக்கும், ஆனால் பேட்டரி நம்ம பேட்டரி வைக்கிற இடம் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும். இது ஒரு பேட்டரி வந்து சுமார் 12 கிலோ 15 கிலோ சொல்லியிருந்தாங்க, ரெண்டு பேட்டரிக்கு வந்து சாலிடாக ஒரு 25-30 கிலோஸ் தொடும். ஸோ 30 கிலோஸ் தூக்குற ஒரு ஃபீல் ஒன்று வேணும் கரெக்டாக, அது எடுத்தோடனே தூக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் பழகிறோம். சைட் ஸ்டாண்ட் போட்டால் ஏற்கனவே வெயிட் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நீ. சரி, இப்போ வந்து செகண்டரி பேட்டரி போகணும், இப்போ 60 கிலோமீட்டர் போயிட்டேன் செகண்டரி பேட்டரி போகணும் அப்படின்னா நான் எங்கே ஸ்விட்ச் பண்ணுறது, எந்த ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க? அது வந்து இதோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுதான் வந்து சார்ஜர் வைக்கிறதுக்கான வாட்டு, பேட்டரி ரிமூவபிள் கிடையாது, சார்ஜருக்கு மட்டும் நமக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓ, சார்ஜர் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து நார்மலாக ஒரு பெட்ரோல் வண்டிக்கு என்னென்ன கொடுப்பாங்களோ அதே தான், டூல் கிட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு இருக்கிற ஸ்பேனர்ஸ், அதே மாதிரி சார்ஜர்ஸ், சார்ஜர் ரெண்டு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சார்ஜர், ரெண்டு பேட்டரி இருக்கனால ரெண்டு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வெயிட்லெஸ் தான், நம்ம தூக்கி பார்த்தா நமக்கே தெரியும் ஒயரோட இதுதான் இருக்கும். சார்ஜர் வந்து சும்மா 1/2 கிலோ ஒரு 400 கிராம் வரும், அவ்வளோதான் ஒரு சார்ஜரோட வெயிட் இவ்வளோதான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து அவ்வளோதான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் நமக்கு. அண்ட் இந்த தான் மெயின் பேட்டரி ஸ்விட்சிங். ஓகே, பேட்டரி ஸ்விட்ச் பண்ணுறது வந்து இது தான் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் இது வந்து இதுதான் ஃபஸ்ட் பேட்டரி, இது செகண்ட் பேட்டரி. இந்த ஜீரோன்ற இண்டிகேஷன்ல இருந்தால் ஃபஸ்ட் பேட்டரி ரன் ஆகுதுன்னு அர்த்தம், 1ல தான் செகண்ட்ல ரன் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் பேட்டரியை ட்ரெயின் பண்ணிட்டேன், செகண்ட்ல ரன் செகண்ட்ல வச்சு ரன் பண்ண. இந்த ட்ரிப்பர் வந்து எதுக்குன்னா இப்போ சப்போஸ் ஒரு 2-3 நாள் நம்ம வண்டியை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னும் போது வண்டி எடுக்க மாட்டோம், அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரிப்பர் ஆஃப்ல வச்சுட்டோம்னா பேட்டரி சேவ் ஆகிடும், பேட்டரி சேவ் ஆகும். நம்ம எப்படி வீட்டுக்கு வந்து நம்ம ட்ரிப்பர்கிட்ட அந்த ஆஃப் பண்ணி வச்சு ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் இதுக்கு பேட்டரி கனெக்ட் இருக்கும். ஸோ சார்ஜ் பண்ணும்போது ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சார்ஜ் போடுற போர்ட் எங்கே இருக்கு, அதுக்கடுத்து உங்களுக்கு சார்ஜ் ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, அதுதான் மெயின். சார்ஜ் ஏறுறதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஓட்டிட்டேன் ஒரு பேட்டரி 70 கிலோமீட்டர் சொல்லியிருந்தேன் நான். இப்போ நம்ம ஒரு 60 ஓட்டியிருக்கோன்னு வச்சுப்போம், 60 10 வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த நேரம் வந்து எனக்கு இன்டிமேஷன் கொடுத்துரும் சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போகையில் ஒரு 4 hours 15 minutes மேக்ஸ். நான் வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு பேட்டரி ட்ரெயின் பண்ணிடுவேன் ஃபுல்லாக, செகண்ட் பேட்டரி தான் கடைசி அதை 10 கிலோமீட்டர் வைப்பேன். அப்படி ஒரு தடவை ட்ரெயின் பண்ணி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அந்த ட்ரெயின் ஆன பேட்டரி ஏறுறதுக்கு எனக்கு 5 மணி நேரம் ஆச்சு. ஓகே ஓகே, கம்பெனி சொன்னதை விட கம்பெனியாக ஒரு 1/2 hour ஜாஸ்தி ஆகுது. மைலேஜ் வந்து கம்மி, மைலேஜ் வந்து அவங்க சொன்னதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஷோரூமில் சொன்னது கரெக்டாக இருக்கு, ஷோரூமில் அந்த இவர் நமக்கு வந்து கைட் பண்ணது கரெக்டாக கைட் பண்ணிட்டார் இவ்வளோ தான். அப்போது எங்கே சார்ஜ் போடுறது, சார்ஜ் பாயிண்ட் எங்கே? சார்ஜர் வந்து இது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, இண்டிகேஷன் மென்ஷனே பண்ணியிருக்காங்க, இது பேட்டரி 1 போர்ட்டு, இது பேட்டரி 2 போர்ட்டு.
இதுதான் நமக்கான இது. ஆனால் இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, க்ளோஸ் பண்ணுறதுக்கு கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான், தண்ணி பட்டா கூட நீங்கள் தொடச்சிட்டு யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது, தண்ணியோட வச்சு சார்ஜ் போட்டுறாதீங்க, அது வந்து உள்ள ட்ரிப் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தண்ணியில் போகணும் அப்படின்னா கம்பெனி சைட்லேருந்து ஏதாவது சொல்கிறாங்களா, இல்லை ஷோரூம் சைட்லேருந்து ஏதாவது சொல்கிறாங்களா, இவ்வளோ தூரம் மேலே போகக்கூடாது, இல்லை நமக்கு எல்லா வண்டியிலையும் சொல்கிற மாதிரி தான் இதுக்கு மேலே ஏற விடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த லெவல் வரைக்கும் பிரச்சனை இல்லை, இதுக்கு மேலே தான் நம்ம பேட்டரி வருது, அதனால அந்த லெவல் வரைக்கும் தண்ணியில் போகலாம், ப்ராப்ளம் இல்லை நமக்கு. அதே மாதிரி தண்ணியில் சப்போஸ் போயிட்டோம், மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டு வந்து நிறுத்திட்டோம்னா வண்டி ஒரு ட்ரையான பிளேஸில் நிறுத்திட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ண சொல்லி. ஓகே, பேட்டரி வந்து ஃபுல்லாகவே லித்தியன் அயனில் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்போ லித்தியன் அயன் இருக்கனால ஒரு பிரச்சனை இருக்குது, அதை வந்து ஷோரூம் சைட்லேருந்து எதாவது சொன்னாங்களா, இப்போ வந்து வெயிலில் நிறுத்தக்கூடாது ரொம்ப நேரம், வெயில் அந்த மாதிரி எதுவும் இன்டிமேட்லாம் பண்ணலை. சரி, என்ன சொன்னாங்கன்னா வாரண்டி இருக்குது, எந்த பிரச்சனையும் வராது, நல்லா தான் உழைக்கும், ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது, பிரச்சனை வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. மற்றபடி டேஞ்சர் அப்படிலாம் அதுவுமே சொன்னதில்லை. சரி ஓகே, டிஸ்க் பிரேக் ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லை நார்மல் ட்ரம் ட்ரம் பிரேக் ட்ரம் பிரேக் தான் நமக்கு இது இது மீடியம் செக்மெண்ட் செக்மெண்ட் வண்டின்றதுனால ட்ரம்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹப் மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க, ஹப் தான் கொடுத்துருக்காங்க, மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா தெரியும் நினைக்கிறேன். இதில் தான் உங்களுக்கு மோட்டார் வரும். ஓகே, ஒரு டேபிள் ஃபேனில் எப்படி இருக்கோ அதுதான் அந்த கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது. ஓகே, வண்டி கூடவே இப்போ வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொன்னீங்க, 75 சொன்னீங்க, அதுக்கு அதே இஎம்ஐயில் போனோம்னா எக்ஸ்ட்ரா வந்து 10,000 ஆகும் நீங்கள் 11% ஆ 11% இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ நம்ம ரெடி கேஷில் வாங்குகிறோம் இல்லை இஎம்ஐயில் வாங்குகிறோம், எதுவாவது வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தராங்களா? இப்போ ரிவோல்ட்லாம் வந்து பார்த்தோம்னா இஎம்ஐயில் போனால் ஒரு சில பெனிஃபிட்ஸ் தராங்க, இதே ரெடி கேஷ் போனால் ஒரு சில பெனிஃபிட்ஸ் கம்மி பண்ணுறாங்க, அந்த மாதிரி எதுவாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இஎம்ஐக்கும் இதுக்கும்? எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை, ஃபுல் கேஷும் போனாலும் சரி இதுவும் போனாலும் சரி எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் ஷோரூம் வந்து கன்சல்ட் பண்ணலாம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, வேறு ஏதாவது ஆக்சசரிஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்களா வண்டி கூட? வண்டி கூட வந்து பேசிக்காக நமக்கு நார்மல் ஸ்கூட்டியில் என்னென்ன ப்ரொவைட் பண்ணால் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பம்பர் கொடுத்துட்றாங்க, அதே மாதிரி வண்டிக்கு வந்து ஒரு கவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, வண்டிக்கு ஒரு ஹெல்மெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அண்டு நம்ம வந்து இன்க்ளூசிவ் ஆஃப் தி வெஹிக்கிள் சார்ஜஸ்லேயே தான் அதுவும் ப்ரொவைட் ஆகுது. அதே போல் உங்களுக்கு நார்மல் தான் சென்டர் ஸ்டாண்ட் போகிறதுக்கு ஒரு மேட் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் அது ஸ்டாக் இல்லைன்றதால வரல, சென்டர் ஸ்டாண்டுக்கு ஒரு மேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, மற்றபடி பேசிக்ஸ் தான் எல்லா வண்டிக்கும் கொடுக்குற மாதிரி. ஓகே, இண்டிகேட்டர் லைட்ஸ் எல்லாமே வந்து ஹாலோஜனில் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் லைட்ஸ் இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம், வெறும் இந்த லைட் மட்டும் தான் எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பேக் வந்து டைல் லைட் வந்து எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய இருக்குது, கிட்டத்தட்ட ஒருத்தர் உக்காந்தா எப்படி இருக்கும் ப்ரோ, அப்படியே உட்காரா இல்லை உக்காந்தா எப்படி ஸ்பேஸ் இருக்குதுன்னு வந்து பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. கிட்டத்தட்ட முன்னாடி ஒரு ரெண்டு கேன் வச்சுக்கலாம், அவரோட லெக்கை வந்து கிட்டத்தட்ட 90 degrees வச்சுட்டு அவர் சொகுசாக ஹாயாக படுத்துக்கிறான்ப்பா, அந்த மாதிரி இருக்குது இந்த வண்டியை வாங்கி வச்சுட்டு. பர்ஃபெக்டாக இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஹாஃப் அன் அவர் ஆகும் அப்படின்னா சென்டர் ஸ்டாண்டை போட்டு சேரை தூக்கி போட்டு நம்ம முன்னாடி இப்படி போனீங்கன்னா எதாவது வச்சோன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று சொல்கிறது வந்து என்னென்னா, வெயிலில் விட்டுட்டு நிற்காம நிழலில் நின்றுக்கிறது ஒரு நம்மளுக்கும் நல்லது வண்டிக்கும் நல்லது. மரத்தடியில் வண்டியை போட்டோமா, சென்டர் ஸ்டாண்டை போட்டோமா, சேரை தூக்கி விட்டோமா, கரெக்டாக இருக்கும். ஓகே, ஓவரால் வண்டியோட லுக்கும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, ஆனால் பழைய எக்ஸல் பார்க்குற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம், அது கொஞ்சம் லைட்டாக பார்க்குறதுக்கு. அதை மட்டும் ஒரு சில பேர் கன்சிடர் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் கன்சிடர் பண்ணுவாங்க. கம்ஃபர்ட்னு வந்துட்டால் எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸ்பேஸ் எனக்கு இன்னி வரைக்கும் நான் வந்து ஒரு இதுவாக ஃபீலே பண்ணதில்லை. என்னால் ஃப்ரண்ட்டில் ஒரு பேக் வைக்க முடியுது, பின்னாடி ஒரு பேக் கட்ட முடியுது. நமக்கு வந்து சேஃப்டி பார்ஸ் ரெண்டும் கொடுத்துருக்கனால பின்னாடி லோடு வச்சா கூட நம்ம கட்டிடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, நம்மளால் டைப் பண்ண முடியும் பின்னாடி. முன்னாடி உங்களுக்கு ஆப்வியஸாக இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கனாலே தெரிஞ்சிடும். வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு இது ஓ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு உள்ள யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க, உள்ள வந்து அந்த கிளிப்பு ரிமூவ் பண்ணோம்னா நம்ம ஒயர் போட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன், நல்லா தான் இருக்குங்க. போட்டுக்கலாம் ஸ்கூட்டியோட இதுபடி ஆலி பண்ணால் இப்படி ரேஸ் கொடுத்தாலே ஆன் ஆகிடுது, அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது, ஏன்னா இப்படியே ஆன் பண்ணிட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும். சப்போஸ் இப்போ நம்ம வந்து ஆனில் வச்சு பேசிகிட்டு இருக்கோம் பசங்க கூட, அது ஆக்சுவலி நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் இது, நான் ஆனில் வச்சுட்டு அன்றைக்கி ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன், ஒரு நார்மல் ஸ்கூட்டின்னு நினச்சி ரேஸ் பண்ண டக்குன்னு வண்டி எகிறிடுச்சு,
அப்புறம் தான் சொன்னேன் இல்லை இதை சுவிட்ச் போட்டாலே ஆன் ஆகிறனா அப்படின்னு சொல்லியிருந்தப்ப தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ இது ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப வியர்டாக தோணலாம், இது என்ன இது போட்டோடனே ஆன் ஆகுதுன்னு. எனக்கே இனிஷியலாக அப்படி தான் தோணுச்சு, கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் வண்டி எடுத்தேன் நான் எடுக்கும்போது. அண்டு பிக்கப்பும் நமக்கு ரொம்ப புதுசாக இருந்ததுனால வந்து கொஞ்சம் இனிஷியலாக ஒரு ரெண்டு நாள் ஓட்டுறதுக்கு புதுசாக ஏதோ ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ரெண்டு நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டாக ஒரு பேட்டரி ட்ரெயின் ஆகிற அளவுக்கு நீங்கள் ஒரு 50-60 kilometers ஓட்டிட்டீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஒரு 75,000 rupees கொடுத்து ரெடி கேஷ் கொடுத்து வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு 3 units கரண்டா இல்லை 4 units கரண்டா? 2.5 units. 2.5 units அரௌண்ட் ஒரு 15 rupees 20 rupees வச்சுப்போம். 20 rupees நம்ம ரீசார்ஜ் பண்ணோம்னா அரௌண்ட் ஒரு 140 kilometers போகலாம். செம வண்டிங்க அப்படின்னா 140 kilometers போகலாம். ஒருவேளை நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் இந்த வண்டி வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆனால் என்னோட சஜஷன், இது இது வாங்குறீங்க எலக்ட்ரிக் பைக் போகிறீங்க அப்படின்னா மிச்சம் இருக்க சேஃப்டி பர்பஸையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே ஆகணும். ஒரு வேளை சார்ஜ் போடல அப்படின்னா நீங்கள் அதுக்கான பேக்கப்பாக ஏதாவது வச்சுருக்கீங்களா அப்படின்றதையும் வந்து சர்ச் பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் இந்த பெட்ரோல் இது எடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு ஆஃபீஸ்க்கு ஒரு 30 kilometers ஆகுது டெய்லி. ஸோ இது கொடுக்குற மைலேஜ் படி என்னால் 4 நாளைக்கு ஆஃபீஸ் போயிட்டு வர முடியும். இதுதான் நான் மெயினாக பார்த்தது வந்து டிசைன் லுக்ஸை விட கம்ஃபர்ட் அதெல்லாம் விட மைலேஜ் தான் நான் அதிகமாக பார்த்தேன். அதனால இந்த மாடல் எடுத்தேன். அண்ட் நீங்கள் அதே போல் இன்னும் சொல்ல போனோன்னா ஒரு பெட்ரோல் வண்டி இருக்கும் போது இதை எடுத்தால் கரெக்டாக இருக்கும். பேக்கப்புக்கு ஒரு பெட்ரோல் வண்டி வச்சுக்கிறது நல்லது. இதை மட்டுமே நம்புறத விட ஒரு பெட்ரோல் வண்டி வச்சுக்கிட்டு இதை எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் சார்ஜிங் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. சில ஸ்டேஷன்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கா வண்டிக்கு? கம்பெனி சைட்லேருந்து ஏதாவது சொன்னாங்களா? ஃபியூச்சர் அப்டேட்ஸில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான போர்ட் கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்கான போர்ட்டு. ஆனால் அதை அது எதுக்குன்னா சப்போஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் நெக்ஸ்ட் அப்டேட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் 2-3 years கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து அப்போ நீங்கள் வந்து மறுபடியும் வண்டியை கொடுத்து ஒரு 2-3 days வெயிட் பண்ணுறது வரலாம். இப்போ நான் போட்டு கொடுத்துட்றேன், உங்களுக்கு அப்டேட் வந்துச்சுன்னா அதுக்கான கனெக்ஷன் கூட செட் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது ஒரு நல்ல விஷயம்தான். அது போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. வண்டி புக் பண்ணதுலேருந்து எவ்வளோ நல்ல டெலிவரி தராங்க? இல்லை ஷோரூம் பேஸ் பண்ணி மாறுதா? 25 நாள் சாலிடாக 25 days ஆச்சு. எந்த ஷோரூம் போனாலுமே 25 days. கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் வேரி ஆகுது. கலர்ஸும் முக்கியமான ஒரு விஷயமாக தான் அங்கே ப்ளே ஆகுது. இந்த மாடலுக்கு ரெண்டு கலர், அதனால இது வந்து ரெண்டுமே வந்து சிமிலராக அந்த 20-25 days தான் ஆச்சு. ஒரு சில மாடலுக்கெலாம் 5 colors இருக்குது, அதுக்கெலாம் வந்து ஒரு ஒரு கலர் பேசிஸில் டேட் வேரி ஆகுது. இப்போ எல்லோரும் எடுக்கிற ரெகுலர் கலர்ஸ்னால் 4 weeks ஆகும், 5 weeks ஆகும்னாங்க. ரொம்ப ரேரு ஒரு ப்ளூ கலர் எடுக்கிறோம் இல்லை க்ரீன் கலர் எடுக்கணும்னா உங்களுக்கு 2 weeks வண்டி வந்துடும்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபரபிள் இல்லாத கலர்ஸ்க்கு சீக்கிரம் வந்துடுது, ப்ரிஃபர் பண்ணுற கலர்ஸ் கொஞ்சம் லேட் ஆகுது. அந்த மாதிரி அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. அப்படியே நம்மளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், பக்கத்தில் ஒரு பெல் பட்டனே எடுத்துக்கோங்க. இதில் இந்த வீடியோ ஃபுல்லாகவே யூஸரே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அவனே வந்து டீட்டெயிலாக வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். நம்ம ஒரு சில விஷயங்கள் எல்லாமே எனக்கு என்னென்னால டவுட்டாக இருந்துச்சு அதெல்லாம் எல்லாத்தையும் வந்து கேட்டேன். இதை தவிர நான் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் இல்லை அவன் வந்து ஏதாவது சொல்ல மறந்துட்டான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செட்டில் சொல்லுங்கள், அந்த கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வேறு ஏதாவது ஷார்ட்ஸ் பண்ண முடியும் அப்படின்னாலும் ஷார்ட்ஸாகவும் போடுறோம். இதே மாதிரி வேறு என்ன கண்டென்ட் நம்மளோட சேனலில் போடலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற டாட்டா பைப் சொல்லிட்டு கிளம்புறது நான் நன்றி.